சிங்கக்கொடியை தேசிய கொடியாக அறிமுகம் செய்தது ஒரு முஸ்லிம் என்பது வரலாற்று உண்மையாகும். இலங்கையின் தேசிய கொடியாக சிங்கக்கொடி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற யோசனையை பாராளுமன்றத்தில் முதலில் முன்வைத்தவர் பாராளுமன்ற உறுப்பினர் அகமது சின்னலுப்பை அவர்களாவார்கள். சிங்கக்கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று பல்வேறு யோசனைகள் முன்வைக்கப்பட்ட போது அவை அனைத்தையும் தாண்டி மட்டக்களப்பு தொகுதி ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் அகமது சின்னலுப்பை அவர்கள் 1948 ஜனவரி மாதம் 16 இந்த யோசனையை சமர்ப்பித்தார்கள். கண்டி ராஜ்யத்தின் கடைசி மன்னர் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க அவர்களின் சிங்கக்கொடி இலங்கையின் தேசிய கொடியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் அகமது சின்னலுப்பை அவர்கள் பாராளுமன்றத்தில் யோசனை சமர்ப்பித்தார்கள். தேசிய கொடி பற்றி ஆராய்வதற்கென 7 பேர் அடங்கிய குழு ஒன்று இலங்கை பாராளுமன்றத்தினால் நியமிக்கப்பட்டது. இந்த குழுவில் ஜி ஜி பொன்னம்பலம், எஸ் நடேசன் ஆகிய 2 தமிழர்களும், டி பி ஜாயா என்ற முஸ்லிமும் இடம்பெற்றிருந்தார்கள். பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் இந்த யோசனை முன்மொழிவதற்காக பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் இந்த யோசனையை முதலில் முன்வைத்தவர் அகமது சின்னலுப்பை என்ற முஸ்லிம் ஆவார்கள். 1951 மார்ச் மாதம் 2 தேசிய கொடியில் பச்சை மற்றும் செம்மஞ்சள் நிறங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்த நிறங்கள் இலங்கையில் வாழும் பிரதான சிறுபான்மை இனங்களை குறிக்கின்றதாகும். இந்த பிரேரணையை அன்றைய கலனி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஆர் ஜெயவர்தன அவர்கள் தயாரித்திருந்தாலும் அதனை பாராளுமன்றத்தில் முதலில் அறிமுகம் செய்து இலங்கையின் தேசிய கொடியாக சிங்கக்கொடி அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்ற யோசனையை இலங்கையின் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த பெருமை மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மருகும் அகமது சின்னலுப்பை அவர்களை சாரும் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் அறியாத இவ்வாறான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.